முன்பை விட இளைய சமுதாயம் இப்போ வந்து இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் மடம் மாற்றுறதுக்காக எவ்வளவு சகதிகளை வாரி வாரி அந்த கட்சி மேலே அந்த நிர்வாகிக்கு மேலே இன்னெல்லாம் பேசி கொள்கையை பேசி அரசியல் பண்ணேன். அவன் அவனை வச்சுக்கிட்டு இருந்தான், இவன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்த வீடியோ, அதை பேசுனா ஆடியோ, இங்கே பேசணும். இது நாலாந்தர அரசியல் இல்லை. காமராஜரத்தோடு இங்கே பெரியாரே நீங்கள் கொச்சப்படுத்தின ஆள் தான் நீங்கள். பெரியாரை எவ்வளோ கேவலம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே உங்களே நிறைய பேர், குறிப்பாக பெரியாருக்கு எதிராக இருந்த எல்லோருமே பெரியாரை ரொம்ப மதித்து நாகரிகமாக தான், பயத்தோட தான், மதிப்போடு தான் விமர்சனம் பண்ணாங்க. கொச்சத்தனமாக விமர்சனம் பண்ணி பெரியாரை கேவலமாக பேசுனது யார் தெரியுமா உங்களுக்கு? தம்பி உடன்பிறப்பு நீங்கள் தான், திமுக தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் தான் வந்து சாதி மறுப்பு பேசுகிறீங்க, பெண் உரிமையை பற்றி பேசுகிறீங்க, ரெண்டுக்கும் நேர் எதிராக ஒரு விஷயம் நடக்குது, இப்படி நடக்கக்கூடாதுன்னு இல்லை பேசியிருக்கோம். ஆனால் இந்த பக்கம் அதெல்லாம் அரசியல் ஆக்கலை. நான் தமிழர், அது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை, அவங்க பிரச்சனை தான், பேசக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசி விட்டுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் திராவிட நாடை வந்து கைவிட்ட உடனே அதுமாதிரி தனித்தமிழ் நாடுன்னு இங்கே அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த எண்ணம் இருந்துச்சு. பாகிஸ்தான் பிரிவினை மாதிரி இந்த மாதிரி இங்கே இருக்கிறப்ப அந்த மாதிரி தனி நாடுன்னு இப்போயே போயிருந்து பேசணும் ஒரு முயற்சி இருந்தது. பெரியார் குறுக்கால வாங்கி மடம் மாற்றி திராவிட நாடு எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து திராவிட நாடு கோரிக்கை தான் வைக்கிறேன்னு 37 பிறகு அப்படி திராவிட நாடு திராவிட நாடே சுற்றிக்கிட்டு இருந்து கடைசியாக மொழிவழி மாநிலம் பிரித்து எல்லாம் முடிவாகிட்டு இனி அதை தடுக்க முடியாதுன்னு ஒன்று, ஆ தமிழ்நாடு தமிழ் இருக்குது தமிழ்நாடு வந்து அப்படின்னு கடைசியாக வந்து இன்னொரு தான் இருக்குது. இல்லைன்னு மறுக்க சொல்லி பார்ப்போம். உங்களுடைய 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 சனாதனம், திராவிட சனாதனத்தை நான் கேட்டேன், சுருப்பும் குத்துனா வலிக்குது இல்லை உங்களுக்கு கேட்குற கேள்வி. குத்து திராவிட சனாதனத்தில் வருது, திராவிட சனாதனத்தில் வருது. இதெல்லாம் நீ அங்கே வாழ வைக்கிறீங்க, உழுந்து உழுந்து காலில் வந்து சேவகம் பண்ணுறீங்க பாஜகவுக்கு. சும்மா போகிறவனவரெல்லாம் பார்த்து அவன் இந்துத்துவா, அவன் இந்துத்துவா, ஆ சீமான் இந்துத்துவா, அதிகாரமே இல்லை சீமான்கிட்ட, இவர் இந்துத்துவா பற்றியா பாஜக குரலை இவர் ஒழிக்கிறார். இப்படிலாம் கதை கட்டிக்கிட்டு அங்கே கர சேவை பண்ணுறது பாஜக. தனித்து ஒரு முறை நிற்க டெபாசிட்டிகள் துப்பு இல்லை. என்ன கூட்டணி வைக்காமல் போட்டி போய் மக்களை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. கேட்குறதால டெபாசிட் வாங்க துப்பு இல்லை. நீ ஒரு முறை தனித்து நின்று டெபாசிட் வாங்குங்களா, துப்பு இருக்குதா? இவரை கேட்கணும். இல்லை, அவர் சொன்னது விமர்சனங்கள் அடிப்படையில் பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் சிவனுடைய கட்சி டெபாசிட் வாங்காமல் தான் எல்லா தொகுதியிலையும் போட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வாக்கு சதவீதம் ஒரு பக்கம் ஏறினாலும் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலையில் தான் இன்னும் நம்ம நினச்சி இருக்குன்னா. நீங்கள் மட்டும் எப்படி வந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? ஏன்னா உங்களை மாதிரி வந்துட்டு காலம் முழுக்க பார்ப்பன எதிர்ப்பு, ஆறு எதிர்ப்பு, புல்லுக்க பட்டர், இப்படிலாம் ராஜாஜி கேவலமாக விமர்சனம் பண்ணிட்டு கட்சியாக ராஜாஜி காலில் ஊந்து கெஞ்சி ராஜாஜியினுடைய சப்போர்ட்டில் ராஜாஜி பார்ப்பன உரம் போட்டு வளர்ந்த புல்லை தான் திராவிடம். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், பார்ப்பன உரம் போட்டு வளர்ந்தது தான் திராவிடம். ராஜாஜி இல்லைன்னா உங்களால் முதலமைச்சராக உட்காந்துருக்க முடியாது. இல்லை முதல்ல ஏன் நீ எதிர்க்க வேண்டியது மிக பெரும் எதிரி உனக்கு மேலே, நீங்கள் தான் இந்துத்துவா எதிரி. இந்துத்துவாவுக்கு எதிரானவங்கலாம் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துக்கிறோம், கருவாட்டு சாம்பார் தடை வச்சுட்டுக்கிறோம். பெரியார் திராவிடர் தமிழர் பேரவைன்றதில் கருவாடு சாம்பார் கடை அதிரி பேர் உட்காந்துட்டீங்க முதலாளியா. நீ எதிர்க்குன்னு எதுக்கு, யார் உனக்கு பிரதான எதிரி? இந்துத்துவா. என்ன இது வந்து நீங்கள் பெருசாக பேசிருக்கீங்க? இந்துத்துவா எதனா கடுமையாக பேசியிருக்கீங்க? பம்மிக்கிட்ட உட்காந்துட்டுருக்கீங்க, ஒன்றும் இல்லாமல் இங்கே சீமானை பார்த்து எதிர்த்து கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. பயம் உங்களுக்கு வேற சீமான் தான் கிடைத்த ஒரே நாளும். ஆமாம், இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் மடம் மாத்துறதுக்கு சீமான் மட்டும், நாங்கள் சீமானை பேசினா மொத்தம் எல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிடுவோம். வேற என்ன இருக்குது உங்களுக்கு? இதை பேசுனாக்கா ஏகலைவன் வந்து அந்த கட்சியோட சங்கு அது இதுன்னு எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பொது விவாதத்தை நீங்கள் உருவாக்க மாட்டீங்க, அறிவு தளத்தில் இயங்க மாட்டீங்க. இப்படி நாலாந்தர விஷயமாக நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் இன்டலெக்சுவல் உங்களுக்கு சொல்லுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், குறிப்பாக அந்த தமிழ் தேசியம் சீமான் கையில் எடுத்திருக்கிறது, இந்த தமிழ் தேசியம் திராவிடத்தை முறியடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி முறியடிக்கணும்னா என்ன வியூகத்தை அவங்க கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முறியடிக்க முடியாததுலாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, பல ஆண்டுகால ஒரு சித்தாந்தம் அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கவே வேணாம். நீங்கள் எத்தனை ஆண்டுகால சித்தமாக இருந்தாலும் காங்கிரஸ் பேர் இயக்கம்னா அது திமுக சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிச்சா, மகாகணம் பொருந்திய பிரிட்டிஷ் ராணியார் அவர்களுக்கு நீங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகிறதாக அறிகிறோம் அப்படி எதுவும் கொடுத்துடாதீங்கன்னு சொன்ன பெரியாரா, பெரியார் வச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கு எடுத்துக்கிட்டாங்களா? சுதந்திரம் கிடைச்சப்போது கருப்பு கருப்பு கொடி அது கருப்பர் தினம்னு சொல்லிட்டு பெரியார் திராவிட கழகம் சொன்னது அந்த மாதிரி என்ன இருந்தாங்களா? ஒன்றுமே இல்லை. ஆனால் சுதந்திர போராட்டத்தில் ரத்தம் சிந்தி கம்யூனிஸ்ட்டுகளும் அந்த மாதிரி இருந்தாங்க. காங்கிரஸ் இருந்தது பெரிய நூற்றாண்டு கட்சின்னு பேர் எடுத்தது, விழுந்துச்சு இல்லை தமிழ்நாட்டில்? விழுந்தது இல்லை, நீங்கள் தானே செய்தீங்க.
உங்களை வீழ்த்த முடியாதுன்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? நூற்றாண்டு கட்சி தம்பி, அதுவும் தியாகம் பண்ணது, எதுவும் மிகப்பெரும் தலைவர், தொழில்துறையை தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் கொண்டு வந்து கல்வியை வந்து முக்கியம் சொல்லிட்டு அங்கங்கே பள்ளிக்கூடங்களை திறந்து மக்களுடைய திட்டங்களை எளிய முறையில் பண்ணி சிக்கனமாக பண்ணி வரிசமாக அதிகம் இல்லாமல் பண்ணி இவ்வளோ பெரும் சாதனை செய்த அந்த காமராஜரை ஒரு இன அரசியலை சொல்லி இந்திய எதிர்ப்புன்ற அந்த போராட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி பொய்யாக சொல்லி அவர் வந்து பங்களா கட்டியிருக்கிறாரு, லண்டனில் 7-8 வீடு வச்சுருக்கிறாரு, இங்கே 7 பங்களா, 7 பங்காளனுடைய பங்களாவை பாருன்னு போய் சொல்லி வீழ்த்துனீங்க. வரலாறு இந்த மாதிரி இங்கே மாதிரி மாறாதா? இங்கே நான் இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இன்னைக்கு விழுந்து போயிருக்கு தம்பி, இது இவ்வளோ பெரிய சின்ன இடத்துல இருக்குது, உலகம் முழுக்க அவன் ஆண்டுகிட்டு இருந்தான், கரெக்டா? ஆமாம். ரோம் சாம்ராஜ்யம் விழுந்துருக்குது, எது விழாத சாம்ராஜ்யம்னு என்ன இருக்குது? அந்த மாதிரி உங்களை என்ன வீழ்த்த முடியாதான்? உங்களுக்கு ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒரு பெரிய இன எழுச்சி வந்து அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சி இங்கே அதிகாரத்தை மாற்றினீங்கிற மாதிரி இப்போ ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு வராதாண்ணா? இப்படியே போயிடுமாண்ணா? அது எப்படி வீழ்த்த முடியாத அரசியல்னு எப்படி சொல்ல வரீங்க? நோக்கம் இருக்கிறது இவங்களுக்கு, லட்சியம் இருக்கிறது. முன்பை விட இளைய சமுதாயம் இப்போ வந்து இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதெல்லாம் நீங்கள் மடம் மாற்றுறதுக்காக எவ்வளவு சகதிகளை வாரி வாரி அந்த கட்சி மேலே அந்த நிர்வாகிகள் மேலே என்னென்னலாம் பேசி கொள்கையை பேசி அரசியல் பண்ண, அவன் அவனை வச்சுக்கிட்டு இருந்தான், இவன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்த வீடியோ, அதை பேசின ஆடியோ, இங்கே பேசின, இது நாலாந்தர அரசியல் இல்லை. நேருக்கு நேர வீரன் என்றால் வால் எடுத்துகிட்டு களத்தில் வால்னா வால் வா, அதான் யுத்தம், கருத்துனா கருத்து யுத்தம். இந்த மாதிரி நாலாந்தர விஷயத்தை வந்து ஒட்டுண்ணி வேலைகள் செய்கிறத வந்து முதுகு பின்னாடி செய்த கொண்டு முன்னாடி வைக்கிறீங்க, அசிங்கமாக இல்லாது? அந்த மாதிரி அரசியல் உங்கள் பக்கம் எடுத்தால் எவ்வளோ விஷயங்கள் வந்து அழுக்காக இருக்கும். மக்கள்கிட்ட அதுவாக போக வேண்டிய அரசியல் இப்படி சொல்லி இதை நீங்கள் பின்னுக்கு வைக்க முடியும், அந்த வேகத்தை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. தொடர்ச்சியாக அவமானங்கள் வர வர, அவதூறு வர வர, நீங்கள் வந்து காமராஜரை தொடங்கி உங்கள் பெரியாரே நீங்கள் கொச்சப்படுத்தின ஆள் தான் நீங்கள், புரியுதுல? பெரியாரை எவ்வளோ கேவலம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே உண்மையிலே நிறைய பேர், குறிப்பாக பெரியாருக்கு எதிராக இருந்த எல்லோருமே பெரியாரை ரொம்ப மதித்து நாகரிகமாக தான், பயத்தோட தான், மதிப்போடு தான் விமர்சனம் பண்ணாங்க. கொச்சத்தனமாக விமர்சனம் பண்ணி பெரியாரை கேவலமாக பேசுனது யார் தெரியுமா உங்களுக்கு? யார்? தம்பி உடன்பிறப்புகள் இவங்க தான், திமுக தான், வேறு யாரும் கிடையாது. எடுத்து பழைய விதெல்லாம் படித்து பாருங்கள், 49 44 பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும், பிரிஞ்ச உடனே பிறகு நடக்கிறதெல்லாம் என்னென்னு எடுத்து படித்து பாருங்கள். அந்த பேப்பர்லாம் மறைச்சிட்டாங்க, அதை ஒரு தொகுப்பாக போட்டு வெளியில் கொண்டுட்டு வாங்கிக்கலாம். விடுதலையில் வந்ததும் உங்களுடைய முரசொலியில் வந்ததும் ரெண்டு எடுத்து வெளியே கொண்டு வாங்க தொகுப்பு. அவ்வளவு கேவலமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க நீங்கள். இதுதான் அரசியல். நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்த முடியல அப்படின்றதுக்கு இதுவே உதாரணம். நீங்கள் எதெல்லாம் கொண்டு வரீங்க பிரச்சாரத்துக்கு பாருங்கள், அதை வந்து நேருக்கு நேராக எதிர்க்கிற மாதிரி அவங்க வைக்கிற விமர்சனத்துக்கு நேர் எதிரான விமர்சனம் நீங்கள் வைக்கிறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறீங்களா? ஆ, அந்த விஷயம் பாரு, இப்போ அப்படி பண்ணிட்டான், அந்த பொண்ணு கூட பண்ண, அந்த பொண்ணு, அந்த பொண்ணு வீடியோ இப்படி பேசி, இதை இதை எடுத்துக்கிட்டு போறியே, உங்களுக்கு இது எப்படி அசிங்கமாக இல்லையா? உங்கள் தரப்பில் அந்த மாதிரி நோண்டி எடுத்து கொண்டு வந்து வெளியில் போட்டால் எவ்வளோ அசிங்கமாக? இதுவா அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு? இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏன் ஏறி இருக்குது, அதை பற்றி அரசியல் பேசு, நீயும் பேசு, நானும் பேசுகிறேன். ஏன் எனக்கான சொத்து வரி ஏற்றினேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்க, இப்படி ஏன் ஏற்றிருக்கீங்க, இதை விவாத பொருளாக்குங்க. சட்டம் ஒழுங்கு இவ்வளோ இருக்குது, கொத்தா செத்தாங்க உனக்கு கள்ள குறைச்சல், அது கேவலமாக இல்லையா? அரசுக்கு அசிங்கமாக இல்லையா? அதை மடம் மாற்றுறதுக்கு ஆம்ஸ்டாங் விஷயம், அதில் வந்து டெய்லி ஒரு ஸ்டோரியை போட்டு முன்விரோதம் முன்விரோதம்னு அதில் ஒரு கதை கட்டுறீங்க. இதை நோக்கி தானே போயிருக்கீங்களுடைய நாகரிகமான அரசியல் விமர்சனத்துக்கு வரீங்களா இல்லையா? காலம் மாறும், நீங்களும் ஒரு நாள் வீழ்த்தப்படுவீங்க. நாம் தமிழர் கட்சி அதை இலக்கு நோக்கி, நீ எவ்வளவு தான் அவதூறு பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்க கொள்கை அடிப்படையில் நிற்கிறாங்க, அது கட்டாயம் முன்னோக்கி தான் போகும். உங்களது எல்லாமே நீர்த்து போச்சு, நீர்த்து போச்சு. உங்ககிட்ட இருந்த அன்னைக்கு இருந்த கொள்கை பிடிப்புலாம் நிக்கல, இல்லை இல்லை. இந்த இடத்துல பெண்களை வச்சு குற்றச்சாட்டு சொல்றாங்க நாம் தமிழர் மேல. இப்போ அப்படி சொல்லும் போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கே ஒரு மனஸ்தாபம் வந்துடாதா? இப்படி வச்சு சொல்றாங்க, சோறு உள்ள தம்பி எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி இருக்கும். காதல் பண்ணாங்கன்னா பிரச்சனை வரும், பிரச்சனை வந்து சேர்றதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இவங்க தான் எல்லாருமே முடிச்சுட்டு முடிச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு வர கோஸ்டிங் தானே இது. ஆளை தூக்கணும்னு சொல்லி மிரட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதோட ஓடி போகணும் மிரட்டுற கோஸ்டிங் தானே இது. அவங்களும் அந்த மாதிரி பகிரங்கமா வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் நாரி போவோம். நடக்கலையா என்ன? எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் நீங்க என்ன பெரிய புனிதர்கள் மாதிரி சொந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு போகுது, அதை போய் பிரித்து வச்சு கொண்டு வந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணுறீங்க, அதுக்கும் நீங்கள் முதலமைச்சர் போய் உட்காடுறீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது? அமைச்சர் வீட்டு விஷயத்தில் நடக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் பேசு பொருளாக்கணாக்கா பதிலுக்கு. நீங்கள் தான் வந்து சாதி மறுப்பு பேசுகிறீங்க, பெண் உரிமையை பற்றி பேசுகிறீங்க, ரெண்டுக்கும் நேர் எதிராக ஒரு விஷயம் நடக்குது, இப்படி நடக்கக்கூடாதுன்னு இல்லை பேசியிருக்கணும்.
ஆனால் இந்த பக்கம் அதெல்லாம் அரசியல் ஆக்கலை. நாம் தமிழர் அது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை, அவங்க பிரச்சனை தான், பேசக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசி விட்டுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு உங்களுக்கு இல்லை? கண்ணதாசனுடைய சொன்னதும் சொல்லாததும் இருக்குது, பேசலாமா? மூணு தலைமுறைக்கு இருக்குது உங்களது, கலைஞர் இருக்குது, ஐயா தளபதி இருக்குது, இன்னும் இப்போ இருக்கக்கூடிய எல்லா இந்த தலைமுறை அந்த தலைவர்தும் இருக்குது. சொன்னால் உங்களுக்கு வருத்தம் வருது, பேசலை பேசலாம் இல்லை. அரசியல் இதை நோக்கி வரக்கூடாது தம்பி, நாகரிகமான அரசியல் இருக்கணும், நடுநிலைமான விமர்சனங்களை வைங்க, அதுக்குன்னு ஒரு யூடியூப் ஒரு டீமை வச்சுக்கிறீங்க, அதை பற்றி கொச்சியான விமர்சனம் பதிலுக்கு இந்த பக்கம் தாக்குதல் வந்தால் எவ்வளோ நாரசாரமாக இருக்கும், அது இந்த மக்களுக்கு தேவையாகும், சமூக பொறுப்பு நமக்கு வேணுமா இல்லையா? நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு பிரதான விஷயங்கள் இருக்குது இல்லை, ஏன் அதானி வரான், 43,000 கோடி ஏன் இங்கே போகிறான், நேற்று வரை அதானியை ஏற்று இந்த குடும்பம் ஏன் இப்போ அதானியை வரவேற்குது, காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்தது தான் சென்னையினுடைய ஒரு பகுதி என்ன ஆகும், இந்த பக்கம் மீதி 3,000 கோடி என்ன பண்ண போகிறாங்க, 8 வழிச்சாலை எத்தனை விவசாய நிலங்கள் போகும், நேற்று விவசாய நிலம் இந்த ரோட்டில் போடக்கூடாது, நாங்கள் இருக்க வரைக்கும் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன திமுக நிற்கியும் அதை தலைமுறை தூக்கின்னு சுற்றுது, பரந்தூர் விமான நிலையம் அதெல்லாம் விவசாய நிலம் ஒரு துளி கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு கடந்த காலத்தில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இங்கே நெய்வேலி பிரச்சனையில் போஸ்டர் ஓட்டுனீங்க, இப்போ இதே விவசாய நிலத்தை நீங்கள் அட்டையை போடுறதுக்கு வரான் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, இது இல்லை அரசியல், இது இல்லை நீங்கள் பேசணும். தமிழ் மக்களினுடைய அடிப்படை ஆதாரத்தினுடைய எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஒருத்தர் வர எல்லாம் பண்ணுறான், நாளைக்கு முடிச்சுட்டு வெளியில் போயிட்டான், எத்தனை கார் கம்பெனி போயிடுச்சு, இன்னைக்கு செல்ஃபோன் நிறுவனம் போயிடுச்சு, அந்த இடத்த சுற்றி நீர்வளம் இன்னைக்கு கெட்டு போச்சு இல்லை, இது இல்லை அரசியல், இது இல்லை நீங்கள் பேசியிருக்கணும். தமிழ் இன்னைக்கு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருந்திருக்கிறான், கொடுக்க முடியுதா உங்களால்? உனக்கு இப்போ சுற்றி வந்துடுச்சு, கர்நாடகா ஆந்திரா விடுங்க ரொம்ப வேணாம், உங்களுடைய மூத்த மொழி ஆந்திரா, தெலுங்கு மக்கள் இருக்காங்கல்ல முன்னோர்கள், இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் ஒரே இடம் தம்பி, தெலுங்கானா சமீபத்தில் பிரிஞ்சுது, அந்த தெலுங்கானாவில் சொல்கிறாங்க 85% வேலைகள் இந்த தெலுங்கானா மண்ணீர் சேர்ந்தவர்களுக்கு, மீதி 15% தான் ஆந்திரா உள்ளிட்ட பிற மொழியாளர்களுக்கு, இதெல்லாம் வெளியே போங்கன்னுட்டான். இது இந்த மண்ணின் மைந்தர்களை கேட்கின்றான், யார், ஒரே மொழி ஒரே இனம், கரெக்டுங்களா? ஆமாம். ஆந்திராவில் என்ன பண்ணுறான், 85% இந்த ஆந்திரர்களுக்கே, மீதி 15% தெலுங்கானா உள்ளிட்ட மற்றவர்கள் எல்லாருக்கும், இந்த மண்ணின் மைந்தர்களை தவிர இதெல்லாம் போயிட்டே இருங்க வேலையை பாருங்க, சொன்னாங்களே நடந்துச்சு, கர்நாடகாவில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க சட்டமன்றத்தில் மசோதா கொண்டு வந்துட்டாங்க, 100க்கு 100 தனியார் நிறுவனங்களையும் ஏற்கனவே அரசில் அவங்களாம் கெட்டியாக வச்சுட்டாங்க. ஆமாம், இப்போ தனியார் நிறுவனங்களும் அவன் அந்த மண்ணை சேர்ந்தவன் ஆளுகிறான், அதுக்கான அந்த வேலையை அவன் செய்கிறான், என்னுடைய மக்கள் என் இனத்தை சேர்ந்தவர்கள் வேலை இல்லாமல் சுத்தக்கூடாதுன்றான், தனியார் நிறுவனங்களையும் 100% சிஎன்பி இந்த கேட்டகரி மேனேஜரில் 50-50 இருக்கணும், அதுக்கு கீழ் நிலையில் முழுக்க முழுக்க இவங்க தான் இருக்கணும், மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றுறான், நீ உன்னுடைய இந்த 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 தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களை தெருவில் அலைய விடுறீங்களே, கட்டுப்பாடு இல்லாமல் வட இந்தியர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்களே, கேட்டாக்கா நீங்கள் இங்கேருந்து வடக்கு போய் வேலை செய்கிறீங்கள, அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னா, ஒரு எல்லா மாநிலத்திலும் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்குது. நான் சமீபத்தில் அதுக்கு போன கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் போயிருக்கேன், மணிப்பூர் நாகாலாந்துலாம் போகிறப்பெல்லாம் அங்கே சீலிங்கே வச்சுருக்கிறான், லிமிட்டட் தான் அது, நீ உள்ளே போகிறப்ப ஏதோ அது தனி நாடு மாதிரி, அங்கே ஒரு இன்னர் லைன் பர்மிட்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு தான் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து உள்ளே போகணும், யாரை பார்க்க போகிறீங்க, என்ன பார்க்க போகிறீங்க, எத்தனை நாள் தங்க போகிறீங்க, இவ்வளோ விவரம் கொடுத்துட்டு நீங்கள் அங்கே போய் தங்கிட்டு வரணும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி. ஆமாம், அவ்வளோ வச்சுட்டு இருக்கிறான். இங்கே தமிழ்நாடு மட்டும் திறந்த வெளி வீடு என்னென்னா, இந்த மண்ணை சேர்ந்தவன் இல்லை, அப்போ தான் அந்த வழி தெரியும். இது எல்லாம் பேசும் அரசியலாக நீங்கள் பண்ணணும் தம்பி, இவ்வளோ விஷயம் இருக்க விட்டுவிட்டு இவன் இந்த பொண்ணு கூட பேசினா விட்டுட்டான், இவன் இந்த பொண்ணு இந்த ஆடியோ விட்டுச்சு, இதுவாக அரசியல்? நீ இளைஞர்களை வந்து பாழ்படுத்துகிற, இளைஞர்களை திசை திருப்புற, இதுதான் அரசியல். பெண்கள் விஷயம்னா அதுக்குன்னு ஒரு பெரும் ஊடக கூட்டத்தை வச்சு அதை பேசி அரசியலாக்குறேன், அசிங்கமாக இல்லையா? ஒரு மன்னர் அப்படின்னா ஒரு ஆளும் கூடியவனுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதே ஒரு அரசியல், அதுலேயே நீங்கள் தப்பு பண்ணுறீங்களே, நீங்கள்லாம் எப்படிப்பட்ட அரசியல்? இல்லை, பெண்களை வச்சு விமர்சனம் பண்ணுறாங்களா தமிழ் கட்சி, அதே நேரத்தில் தமிழ் தேசியம் பேசி இவங்க தமிழ்நாடை தனியாக இது பண்ணுறாங்க, தனி நாடாக இது பண்ணுவாங்க, தனி நாடுன்னு என்றைக்குமே கேட்கல தம்பி. இல்லை, இவங்க குறிப்பிட்றது குறிப்பிட்றாங்க, இல்லை எங்கே எங்கன்னா பேசியிருக்காங்களா என்ன? இல்லை இல்லை, எதுக்கு திமுக சேர்ந்தவர்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் இவங்களா? கர்நாடகாவில் ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் வந்துட்டு 60% மொழி இருக்குது இல்லை, அந்த மொழி ஆல்ரெடி அங்கே அப்படி தான் இருக்குது, கன்னடத்தில் தான் இருக்குது, ஆனாலும் அதை சட்ட வடிவில் கொண்டு வரணும்னு ஒரு மசோதா நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இங்கே கவர்னர் ஒருத்தர் இருக்கிற மாதிரி அங்கே இருந்துக்கிட்டு அந்த கவர்னர் அந்த மசோதாவை கிடப்பிலேயே போட்டு வச்சுட்டாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி டெல்லியில் பேசினார், இந்த நிலை நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா தனி நாடு ஆகுன்றாரு, பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வருன்றார், மிரட்டினார் காங்கிரஸ் கட்சி. நீங்கள் என்ன அதை பற்றி பேசுகிறீங்க சொல்லுங்கள், இங்கே அந்த மாதிரி பேசவே இல்லையா, ஒருத்தர் கூட பேசவே இல்லையா, தனி நாடுன்ற கோரிக்கை இங்கே கிடையவே கிடையாது, சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே.
நீங்கள் திராவிட நாடை வந்து கைவிட்ட உடனே அதே மாதிரி தனித்தமிழ் நாடுன்னு இங்கே அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த எண்ணம் இருந்துச்சு. பாகிஸ்தான் பிரிவினை மாதிரின்ற மாதிரி இங்கே இருக்கிறப்ப அந்த மாதிரி தனி நாடுன்னு இப்போயே போயிருந்து பேசணும் ஒரு முயற்சி இருந்தது. பெரியார் குறுக்கால் வாங்கி மடம் மாற்றி திராவிட நாடு எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து திராவிட நாடு கோரிக்கை தான் வைக்கிறேன்னு 37 பிறகு அப்படி திராவிட நாடு திராவிட நாடே சுற்றி நின்று கடைசியாக மொழி வழி மாநிலம் பிரித்து எல்லாம் முடிவாகிட்டு இனி அதை தடுக்க முடியாதுன்னு ஒன்று தமிழ்நாடு தமிழ் இருக்குது தமிழ்நாடு வந்து அப்படின்னு கடைசியாக வந்து நின்றுவர் தான் இவர். இல்லைன்னு மறுக்க சொல்லி பார்ப்போம். எப்போ வச்சார் இந்த கோரிக்கை? இங்கே எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடுன்னு பேர் வைங்க, அதுலேயும் கிடையாது. மொழி பிரித்த உடனே மொழி வழி மாநிலம் வடக்க கொஞ்சம் இந்த பகுதி வந்து ஆந்திராவுக்குள்ளே போக எடுக்கிறாங்க, இந்த பக்கம் கேரளாவுக்குள்ளே போகுது. இதுக்காக தலைவர்கள் போராடுறாங்க, அதுலேயும் உனக்கு பங்களிப்பு. எதில் நீ பங்கு எடுத்துக்கிட்ட சொல்லுங்கள் தமிழ்நாட்டினுடைய விஷயத்தில். ஆனால் பெரியார் வந்து 55 சொல்லிட்டாருங்க, தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு தமிழர் அவருக்கும் சொல்லி கேட்டார் அப்படின்னு. எப்போ எல்லாம் சேர்ந்து கிடைக்கிற பிறகு நீங்கள் வந்து குரலை கொடுக்குறீங்க, இதுதான் உங்கள் லட்சணம். இது இதெல்லாம் அரசியலை பேசணும், பெண்களை வச்சு பேசுறது என்ன அரசியல்னா தான் கேட்க வரேன். அந்த மாதிரி உங்கள் பக்கம் பேசுறதுக்கு நிறைய இருக்குல்ல, சொல்லுங்கள். ஒரு நாள் முழுக்க பேசலாமே பெண்களை வச்சு, அது அசிங்கம் அந்த தொடக்கூடாதுன்னு இந்த பக்கம் விலகி விலகி போகிறப்ப நீங்கள் பெண்களை வச்சு அந்த கட்சியை பலகீனப்படுத்தணும் பேசணும்னா அது என்ன சரியாக இருக்குமா சொல்லு. உங்கள் கட்சியிலேயே உங்கள் கட்சியில் கொலை வரைக்கும் போகுதில்ல. ஆமாம், கட்சிக்குள்ளே உள்கட்சி பூசல. இங்கே அந்த மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதவங்க பேசுவாங்க, இவர் அவரை போட்டு கொடுப்பார் அங்கே போட்டு கொடுப்பார், எல்லா கட்சியிலுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் உங்கள் கட்சியிலேருந்து எத்தனை பேர் போனவர்கள் தெரியுமா அப்படின்ற, உங்கள் கட்சியிலேருந்து எத்தனை திமுக தொடங்கினதுலேருந்து கருணாநிதி இருந்த வரைக்கும் இருந்த ஆட்கள் இருக்கிறாங்களே, இப்போ எல்லாரையும் நீங்கள் பற்றி விட்டுட்டீங்களே, அது லிஸ்ட் எடுங்களேன், அப்படியே எடுங்களேன், வாங்கலாம். கட்சி தொடங்குறப்ப எத்தனாவது இடத்துல இருந்தார் ஐயா கலைஞர், அப்புறம் எப்படி அந்த இடத்துக்கு வந்தார், அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பெரும் பட்டியல்லாம் எங்கே போச்சு, எத்தனை பேர் நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்தான் எல்லாம் போனவங்களாம் இருக்காங்க, போயிட்டே தானே இருக்கிறாங்க. அப்போ அங்கே மட்டும் போகலையா என்ன? எது நீங்கள் வந்து நியாயப்படுத்துகிறீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மேலே விமர்சனமே கூடலை, வைக்கவே கூடாது, அது ரொம்ப 100க்கு 100 யோக்கியமான கட்சி அப்படின்னு பேசவே இல்லை. குறைகள் எல்லாம் இருக்குது, அந்த கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய குறைகள், பொதுமக்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசுங்க. அந்த குறைகளை வச்சுட்டு இருந்தானே அந்த கட்சி அதனுடைய விளைவுகளை சந்திச்சுக்க போகுது, அது விவாதம் பண்ணி அதை மாற்றிக்க போகுது. ஒரு அதிகாரம் கூட வராத அந்த கட்சியை பார்த்து இவ்வளோ பகை இவ்வளோ இதை கிளப்புறீங்களே, அதுக்கு நிகராக நீங்கள் பாஜக கூட எப்போயாவது மோதி இருக்கீங்களா? மத்தியில் பவரில் இருக்கிற ஏதாவது மோதி இருக்கீங்களா? உங்கள் கட்சியை சேர்ந்தால் உங்கள் கட்சியினுடைய ஆஸ்தான குரு ராஜகுரு தூண் தூண் அவரு ஐயா சுபவீரபாண்டியன், புரியுது இல்ல, கொதிச்சு போய் சீமான் இப்படி பேசிட்டாருன்னு அந்த அளவுக்கு வேகம் காட்டுற அந்த சுபவீரபாண்டியன், நான் கொடுத்த ஒரு புகாரை குப்பை தொட்டியில் போட்டு கேவலமா வச்சுக்கிறியா அப்படின்னு ஒரு முதல் கொதிச்சிருப்பாரா? முதல்வரை பார்த்து ஸ்டாலினை பார்த்து எம் எச்ராஜா மேல புகார் கொடுத்தாருல, என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? குப்பை தொட்டியில் போட்டு வச்சிருக்க ஒரு புகாரை, இது எனக்கு அசிங்கம், நீ கொடுத்த புகார் அதுவும் பாஜக ராஜா மேல கொடுத்துருக்குறேன், ஏன் எடுக்கல? ஏன் பயம்? ஏன் பம்மறீங்க? பாஜகவுடைய நிர்வாகிகள் பலருக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, பட்டியல் சமூகத்து தலைவர்களுக்கெல்லாம் நடுவோட்டை சேர்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுடைய சனாதனம், திராவிட சனாதனத்தை நான் சொல்றேன், சுருக்குன்னு குத்துனா வலிக்குது இல்ல உங்களுக்கு கேட்கிற கேள்வி, குத்து திராவிட சனாதனத்துல வருது, திராவிட சனாதனத்துல வருது இதெல்லாம். நீ அங்க வாழ வைக்கிறீங்க, உழுந்து உழுந்து காலில் வந்து சேவகம் பண்றீங்க பாஜகவுக்கு, சும்மா போறவன வரலாம் பார்த்தா அவன் இந்துத்துவா, அவன் இந்துத்துவா, சீமான் இந்துத்துவா, அதிகாரமே இல்லை சீமான் கிட்ட, இவர் இந்துத்துவா பத்தியா, பாஜக குரலை இவர் ஒழிக்கிறார், இப்படிலாம் கதை கட்டிக்கிட்டே அங்க கர சேவை பண்றது பாஜகவுக்கு, கால் பிடிக்கிற வேலையை செய்யறது, அவங்களுக்குலாம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கறது, இந்த பக்கம் ரோட்ல நீ வெட்டுப்பட்டு செத்துக்கோன்றது, புரியுது இல்ல? இது திராவிட சனாதனம், இது பேசலாமா எல்லாத்தையும் உட்காந்து விவாதமா? வாங்கல. இல்லை, நீங்கள் சொல்லும்போது சுபவீரபாண்டியன்னு சொன்னீங்கல்ல, அவர் சொன்னார் 5 தலைவராக இருந்த கலைஞரை பற்றி பேசுறதுக்கு டெபாசிட் கூட வாங்காத சீமானுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறார். எதன் அடிப்படையில் எதன் அடிப்படையில் தகுதி பிரிக்கிறாரு? எல்லாமே தம்பிங்க பேசிட்டாங்க, புதுசாக எதனா நீங்கள் பேசணும், நான் சுபவீரபாண்டியன் பேசுகிறேன். நீ தனிச்சு ஒரு முறை நிற்க டெபாசிட் நிற்கிறது துப்பு இல்லை உனக்கு, என்ன கூட்டணி வைக்காமல் போட்டி போய் மக்களை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு கேட்கறதுக்கு துப்பு இல்லை, கேட்குறதுல டெபாசிட் வாங்க துப்பு இல்லைன்னு. ஆமாம், நீ ஒரு முறை தனிச்சு நின்று டெபாசிட் வாங்குங்களா, துப்பு இருக்குதா? இவரை கேட்கணும். ஒரு பயந்தவெல்லாம் என் மேலே படுத்துக்கணும், எல்லாரையும் கூட்டணி வச்சுக்கணும் போகிறேன், கூட்டணி இல்லாமல் உன்னால் நிற்க துப்பு இருக்குதா கேட்கணும். காசு கொடுக்காம, சாராயத்தை கொடுக்காம, பிரியாணி கொடுக்காமனு இங்கேருந்து விக்கிரவாண்டிக்கு கூட்டம் கூட்டமாக பெருங்கூட்டம் ஆளை கூட்டமாக வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறேன், தனிச்சு நின்று உங்களால் பிரச்சாரம் பண்ண துப்பு இல்லை, நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த துப்பு இல்லைன்றதுக்கு என்ன பதில் சொல்வார் அவர் சொல்லுங்கள்?
அவர் என்னத்தை பண்ணாலும் உங்களை வந்து கேட்க முடியாது, கேட்கக்கூடாது, நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, அப்படியே பற்றிட்டு போகணும், பேசுனா உங்களுக்குன்னு ஒரு அடியால் ஊடகத்தை வச்சுக்கிட்டு கண்ட மாதிரி பேச வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் என்ன பழப்பு இது சொல்லு. முதல்ல இதுக்கு நீ ஒரு படித்த மனிதர், எதை விமர்சனம் பண்ணணும் இருக்குது? தனிச்சு நின்று டெபாசிட் வாங்க துப்பு இல்லை, 500 முறை 100 முறை மன்னதாக இருந்தாலும் கேள்வி கேட்டு புரட்சி நடந்ததெல்லாம் ஐயா சுப்பிரமணியன் பேசி நாங்கள் கேட்டிருக்கோம். அவர் பேசி ஆமாம், யாராக இருந்தா கேள்வி, மக்களுடைய கேள்வி வரத்தானே செய்யும், விமர்சனம் வரத்தானே செய்யும். நீ 5 முறை முதலமைச்சராரு, 100 முறை முதலமைச்சராரு, நீங்கள் ஜார் மன்னராகவே கொடுங்க இருங்களேன். வாரிசு மன்னர் இப்போ வந்துடுச்சு, கலைஞர் ஸ்டாலின் அடுத்து உதயநிதி கொண்டு வந்து நீங்கள் மன்னர் குடும்பமாகவே கொடுங்க இருங்களேன். கேள்வி கேட்கக்கூடாதா என்ன? கேட்கக்கூடாதுங்களே. 5 எப்படி பார்த்து கேட்கலாம்? உங்களுக்கு டெபாசிட்டுக்கு வாங்க துப்பு இல்லை, தனித்து நின்று ஒரு முறை வாங்க. முதல்ல நீங்கள் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருங்க. திராவிட கட்சியினுடைய திமுகவுடைய அனுசரணை இல்லாமல் உன்னாலே எதனா செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் அதை முதல்ல நிறுவிங்க. துப்பு இருக்குதா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம். திமுகவுடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்களுடைய சப்போர்ட்டு நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு நீ ஒரு அட்வைஸராக உட்காந்துட்டு ஆலோசனை சொல்லிக்கிட்டு நான் தான் ராஜகுருன்ற மாதிரி காட்டி நிற்கிறேன். வழக்கு நீ கொடுத்த புகாரே தூக்கி கீழே போட்டு வச்சிட்ருக்கு, அதை நீங்கள் பேசணும் இல்லை தம்பி, அதுக்கு துப்பு இருக்குதா? அப்புறம் இந்த துப்புக்கு வாங்க. இல்லை அவர் சொன்னது விமர்சனங்கள் அடிப்படையில் பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் சிவனுடைய கட்சி டெபாசிட் வாங்காமல் தான் எல்லா தொகுதியிலையும் போட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வாக்கு சதவீதம் ஒரு பக்கம் ஏறினாலும் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலையில் தான் இன்னும் நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா நீங்கள் மட்டும் எப்படி வந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க? ஏன்னா உங்களை மாதிரி வந்துட்டு காலம் முழுக்க பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, புல்லுக்க பட்டர், இப்படிலாம் ராஜாஜி கேவலமாக விமர்சனம் பண்ணிவிட்டு கடைசியாக ராஜாஜி காலில் ஊந்தி கெஞ்சி ராஜாஜியினுடைய சப்போர்ட்டில் ராஜாஜி பார்ப்பன உரம் போட்டு வளர்ந்த புல்லை தான் திராவிடம். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், பார்ப்பன உரம் போட்டு வளர்ந்தது தான் திராவிடம். ராஜாஜி இல்லைன்னா உங்களால் முதலமைச்சராக உட்காந்துருக்க முடியாது. இல்லை கூட்டணி வச்சுக்கிட்டு தானே வந்தீங்க தொடக்கத்திலேயே, நீங்கள் என்னவோ தனியாக நின்று சாதித்த மாதிரியும் தனியாக நின்று டெபாசிட் வாங்கின மாதிரியும் அப்படிலாம் பேசக்கூடாது. முதல்ல நீ ஒரு முறை நில்லு. நம்ம தொகுதியில் வந்துட்டு மொத்தம் 9 பேரை நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டு அதிகாரப்பூர்வமாக இல்லாத எல்லா தொகுதி அமைச்சர்களும் அங்கே அமைச்சர்களும் எல்லாம் இறக்குனீங்க. அது இல்லாமல் நீங்கள் அந்த தேர்தலை சந்திச்சிருக்கணும் இல்லை? அப்போ உங்கள் நீங்கள் டெபாசிட்டு வாங்குற தகுதி இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். நீ இது போயிட்டு டெபாசிட்னா வளர்றாங்க, முன்னே வாங்கினதுக்கு இப்போ வாங்கினது எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குன்னு அதை பார்க்கணும் இல்லை. நீ முதல்ல ஏன் நீ எதிர்க்க வேண்டியது மிக பெரும் எதிரி உனக்கு மேலே, நீங்கள் தான் இந்துத்துவா எதிரி. இந்துத்துவாவுக்கு எதிரானவங்களாம் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துக்கிறோம், கருவாட்டு சாம்பார் கடை வச்சுட்டுக்கிறோம். பெரியார் திராவிடர் தமிழர் பேரவைன்றதில் கருவாடு சாம்பார் கடை அதுன்னு பேர் உட்காந்துட்டீங்க முதலாளியா. நீ எதிர்க்குன்னு எதுக்கு? யார் உனக்கு பிரதான எதிரி? இந்துத்துவா. என்ன இது வரைக்கும் நீங்கள் பெருசாக பேசியிருக்கீங்க இந்துத்துவா எதனா கடுமையாக பேசியிருக்கீங்களா? உங்களை எல்லாம் மானக்கேடாக தான் கேட்டுன்னு இருக்கு இந்துத்துவா தரப்புலேருந்து. பம்மிக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லாமல் எங்கள் சீமானை பார்த்து எதிர்க்க கத்திக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பாட்டுன்னு. பயம் உங்களுக்கு வேற சீமான் தான் கிடைத்த ஒரே நாளும். ஆமாம், இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் மடமாத்துறதுக்கு சீமான் மட்டும், நாங்கள் சீமானை பேசுனா மொத்தம் எல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிவிடுவோம். வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? இதை பேசுனாக்கா ஏகலைவன் வந்து அந்த கட்சியோட சங்கு அது இதுன்னு எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பொது விவாதத்தை நீங்கள் உருவாக்க மாட்டீங்க, அறிவு தளத்தில் இயங்க மாட்டீங்க. இப்படி நாலாந்தர விஷயமாக நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கு பேர் இன்டலெக்சுவல் உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை இந்த நேரத்தில் சீமான் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை வச்சாலுமே டெபாசிட் வாங்கலைன்னு அவருடைய 8% வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில். இந்த 8% திரும்ப 2023 தனியாகவே போட்டிக்கிட்டு இந்த 8, 10, 12 இப்படி போகிறது அவர் சரின்னு நம்புவாரா? தெரியல, அது அந்த கட்சிக்குன்னு சில முடிவு வச்சிருக்க. அடுத்த கூட்டணியின் நிலைப்பாடு எப்படி போகும் தெரியல, அது அவங்க கட்சி தான் முடிவு எடுக்கணும். அவங்க முடிவு எடுப்பாங்க, அவங்களுக்குள்ள விவாதிப்பாங்க. அடுத்து வர 26 எப்படி எதிர்கொள்றது அப்படின்றது இருக்கிறாங்க. திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுக கூட இல்லை உடன்படுமா? இப்போ தெரியாது, அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். உட்காந்து திராவிட கட்சி இல்லாமல் யாராவது பிரிஞ்சு வந்து தனியாக ஒரு புதுசாக வரவங்க, ஏற்கனவே இருந்து பிரிஞ்சு வரவங்க, திராவிடத்தில் நின்று வேணான்னு வரவங்களாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கலாம், அப்படி ஒரு கூட்டணி அமையலாம். எவ்வளோ சீமான் ஏற்பாரா? ஏற்பாரு, அதை ஏற்பாரு. திராவிட கட்சிகளோடு இல்லை, தேசிய கட்சிகளோடு இல்லைன்னு அவர் சொல்லிட்டு வராரு. புதுசாக ஒரு கட்சி வருதுங்க, வரட்டும் கூட சேர்ந்து நிற்கலான்னா பேசுவாங்க. உள்ளே இருக்கிற கட்சியில் 2-3 பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா வரட்டும், இல்லை அது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம் இருக்குது? 26 அவர் எப்படி கூட்டணி தனிச்சு நின்றுட்டார்? நீ முதல்ல காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்குதானே? முதல்ல அதை யோசிச்சுட்டு அப்புறம் அடுத்தவனை பற்றி பேசுங்க. ஒரே ஒரு முறை காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறது எப்படின்னு பேசிட்டு அப்புறம் மற்றதை பேசுங்க. இல்லை அது இல்லாமல் சாத்தியமா சீமான் அவர்களுக்கு இந்த பணப்பட்டுவாடான்றது? இப்போ காசு கொடுக்காம தான் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. ஆமாம், எங்கேயாவது பணம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை. சொல்லுங்க. சாதாரணமாக தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, புரியுதுல? அங்கேருந்து வருது, வெளிநாட்டிலேருந்து வருது, எல்லாம் கொடுத்தாங்க தான், நட்பாடு ஏற்பாடுல கொடுத்தாங்க. அந்த தொகுதி முழுக்க சாப்பாடு செலவுக்கு போக்குவரத்து செலவுக்கு பயன்படுத்தினாங்க தான் அது சொல்கிறாங்க அவங்களே.
என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு? பெருமுதலாளிகிட்ட வந்து பின்பக்கம் வந்து பெட்டி வச்சுட்டு போங்க, நான் வாங்கி அரசியல் பண்ணிட்டுருக்குறாங்க. இல்லை உங்களை மாதிரி பெருமுதலாளிகள் கொட்டி கொடுக்குற காசு எடுத்துக்கிட்டால் போய் 1000 எதுக்கு முதல்ல நீ 1000 ரூபா கொடுக்குற தொகுதியில், எதுக்கு தொகுதிக்குள்ளார பணம் கால் முளைச்சிட்டு ஓடுது? கொலுசெல்லாம் போட்டுன்னு போகுது பணம், தெரியுமா உங்களுக்கு? கொலுசு போட்டுன்னு போகுது தெருவில். காசு கொடுத்தாங்கன்னா கூட தேடுதலானியும் இல்லை இல்லை காசெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லலாம். அப்புறம் எப்படி கொலுசு கொலுசு மூக்குத்திலாம் போட்டு பணம் நடந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? இது இந்த மாதிரிலாம் செய்து விட்டு நீங்கள் வந்து இன்னொரு கட்சியை பார்த்து டெபாசிட் வாங்க தூப்பு. நீ முதல்ல காசு கொடுக்காமல் நின்றுட்டு சத்தியத்துக்கும் காசு கொடுக்காமல் ஒரே ஒரு முறை நீ ஓட்டு வாங்கிக்கால், உனக்கு முதல்ல கூட்டம் கொடி பிடிக்க வரமாட்டான், தூப்பி தூர போட்டு போயிடுவான், தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனும் வரமாட்டான், நீ காசு கொடுத்து தான் கூப்பிட்டணும் கூட்டத்தை. காசு கொடுத்தா கொடி பிடிக்க வைக்கணும், காசு கொடுத்து தான் பிரச்சாரம் பண்ணணும், காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும். உன் லட்சணம் அப்படி இருக்குதாங்க. நீ வந்து இன்னொருத்தரை பார்த்து துப்பு இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு கேட்குறேன், சொல்லு. பணத்தின் பணம் இல்லாமல் திமுக அதிமுக கட்சியில் வர முடியும். பணம் இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் அது செத்து போயிடும். திமுக காசு கொடுக்காம ஓட்டுன்னு வந்துட்டாவே போதும், அப்போவே கிரவுண்ட்லேயே அடிபட்டுரும். அது முதல் சுற்றிலே காலின்றாங்களா, அப்படியே போயிடும். காசு கொடுக்காமல் ஓட்டு அப்படின்னு வந்துட்டீங்கனாவே தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே தேர்தல் ஆணையமாக இருந்து இவங்களை பிடிச்சி சரியாக நெருக்கினாங்கன்னா அது ஃபெயிலியர் தான். அது வேறு ஒன்றுமே நடக்காது, கூட்டம் வராது தம்பி. முதல்ல அவன் கட்சிக்காரன் வரமாட்டாங்க. இன்னும் சம்பாரிச்சு விட்டு வெறுங்கையோட கூட்டம் வர எப்படி அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க, கேட்குறாங்களே சொல்லு. தொகுதியில் பார்த்தீங்க, ஈரோட்டிலையும் பார்த்தீங்க, மைக்கு போயெல்லாம் கூட்டுன்னு வந்தாங்க, நாங்கள் நின்றோம். தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியே இல்லை. கூட்டம் கூட்டமாக கூட்டி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுக்கணும், உட்கார வச்சுக்கிறீங்க நாள் முழுக்க, எதுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு உட்கார வச்சுக்கணும்? காசு கொடுக்காமல் வந்து உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் பேசணும் நீங்கள், அரசியலாக இதை பேசுங்க, இதை விவாதிங்க. இதுதான் அரசியல் ஒழிய நீங்கள் பேசுறது அரசியல் இல்லை, அதான் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, சீமான் அவர்கள் அடிக்கடி பேசும்போது சொல்லுவார் இந்த ஜாதிய நிலைப்பாட்டை பேசுவார். குறிப்பாக இப்போ பேசியிருந்தார், திருமாவளவனை பார்த்து நீங்கள் தனியாக ஒரு பொது தொகுதி கேட்டு உங்களால் நிற்க வைக்க முடியுமா உங்கள் கட்சியிலேருந்து? நான் 16 தொகுதியில் தனித்து நிப்பாட்டியிருந்தேன், நீங்கள் நிப்பாட்ட முடியுமா பொது தொகுதியில் அப்படின்னு கேட்டிருந்தார். அந்த கேள்வி இல்லை முடியாது, அது அவருக்கே சிக்கல் அங்கே. சிதம்பரம் தொகுதியில் கடந்த முறை ஜெயிக்கிறப்ப எவ்வளோ போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி ஏதோ சுமூகமான நிலைன்றதால கொஞ்சம் ஒத்துழைச்சி வந்திருக்கிறாரு. நீ அதை விட்டுட்டு பொது தொகுதியில் அவங்க எங்கே நிற்க முடியும்? திமுக அந்த மாதிரி எங்கேயாவது நிறுத்தியிருக்குதா உங்களுக்கு? அப்புறம் எப்படி நாங்கள் சமூக நீதிக்காக பிறந்தவர்கள் அதிலே ஊறி எங்களை படம் போட்டு வளர்த்துருக்காங்கன்னு எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? பெரியார் இப்படி கோல் பிடிச்சி வந்தோம், நாங்கள் கை பிடிச்சி வளர்ந்தோம், எங்களுக்கு சமூக நீதி இது வரைக்கும் இன்னும் தாண்டவே இல்லையே. சமூக நீதி பொது தொகுதியில் ஒருத்தர் கூட நிற்கவே இல்லையே. இதில் வேறு அறிவாளிகள் பேசுகிறாங்க, ரிசர்வ் தொகுதின்னு எதுக்கு இருக்குது? அதனால தான் அவங்க அங்கே நிற்க வைக்கிறாங்க. அப்புறம் பொது தொகுதியில் போய் நிறுத்தணும், அதை உடச்சிட்டு பொது தொகுதியில் நாங்கள் ஒருத்தர் நிற்க வச்சுக்கிறோன்னு நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுறேன், இதானே கேட்குறாங்க, இதானே சமூக நீதி? அப்புறம் அது செய்யாமல் நாங்கள் வந்து இதுக்கானவர்கள் அதுக்கானவர்னு ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? இதெல்லாம் பேசி உடைக்கிறப்ப உங்களுக்கு பதட்டம் அதிகமாகுது, நீங்கள் பாஜகவை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி பக்கமே திரும்புறீங்க, இதான் நோக்கம், இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி தான், நாம் தமிழர் கட்சி நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, வியூகம், இந்த ஒற்றை வியூகத்தை வச்சே கூட்டணி இல்லாமல் அந்த கொள்கையிலே முன்னேறி வெற்றி பெற்று விடுவார்களா, இல்லை ஏதோ மாறுதல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? இவளுடைய இவளுடைய அந்த கொள்கை சித்தாந்தம் ஏதாச்சும் இடத்துல மாறுதலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சீமானுக்கு பிறகாவது? இல்லை இல்லை, சீமானுக்கு பிறகுன்னு இல்லை, சீமான் தான் இது நின்று அடிச்சு மேலே கொண்டுட்டு வர போறாரு. சீமானுக்கு பிறகு இந்த கட்சி அப்படி தான் இருக்கும். இவங்க வச்சிருக்கிற அந்த வரைவு அறிக்கை அடிப்படை வரைவுன்னு பார்த்தீங்கன்னா அது சரியான பாதைகள் தான் போட்டு வச்சிருக்கிறாங்க, இதில் மாற்றம் இருக்காது. கூட்டணின்றது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாறும், அது அந்த நேரத்தில் சூழ்நிலை மாறுது. ஒரு பொது பிரச்சனை, இந்திய எதிர்ப்பு மாதிரி மிகப்பெரிய அந்த இனத்துக்கு எதிராக ஒரு பெரிய தீங்கு வரும்போது இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது அதுக்கு எதிரணி இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்க தானே? ஆமாம், கண்டிப்பாக. பொது எதிரியை வீழ்த்தின எல்லாம் ஒன்றா நில்லுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி பொது பிரச்சனை இது, அந்த பக்கம் அவங்க எல்லாம் நிற்கிறாங்க, இந்த பக்கம் நம்ம நிற்பான்னு வந்து அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும் இல்லை. காலம் அது வந்து தீர்மானிக்கிற தம்பி, கூட்டணின்றது அந்த சூழ்நிலை, அப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல். இந்தி எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படி வரும், அதில் ஒரு 400 பேர் சாவாங்க, செத்து போனாங்க 400 பேர் மொழிக்காக வேண்டி, அப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாரையும் எதிர்பார்த்தோம்? அன்னைக்கு வந்தது உள்ள நுழைஞ்சாங்க, குளிர் காஞ்சாங்க, போராட்டத்தில் வந்து முதல்வர் பதவிக்கு உட்காந்துட்டாங்க, பெரும் தலைவர் வந்து தோக்கடிச்சாங்க. அந்த மாணவர்களே நீங்களாம் இனிமேல் போராடக்கூடாது, படிக்க வேண்டிய வேலையை பாருங்கன்னு அறிக்கை விட்டீங்க, அண்ணா செய்தார். அதை இவ்வளோ வரலாறு உங்களுக்கு இருக்குது. இந்த பக்கம் அந்த ஒரு சூழ்நிலை மாறும்னு நான் சொல்ல வரேன். மாறும்போது அரசியல் அது அந்தந்த நேரத்தில் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது, அது அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அப்போ பார்க்கலாம். வரக்கூடிய சூழல், அரசியல் கள நிலவரம், கூட்டணி மாறும், அதான் விஷயம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் தம்பி.